ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சேனல். இப்போ நம்ம வந்து ஒரு பன்னீர் டிக்கா தோசை கல்லில் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு இந்த பன்னீர் டிக்கா பன்னீர் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்க, அப்படி க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி, ஒரு தனியா பொடி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இல்லாமல் சோயா சாஸ் ஒன்று, ஒரு ஹாஃப் லெமன் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேவையான உப்பு இவ்வளோதான். இதெல்லாம் வந்து முதல்ல இதை அரைக்கணும். மிளகு, ஜீரகம், சோம்பு, இதை மூணையும் நல்லா பவுட்ரு மாதிரி செஞ்சுட்டு அதில் வெங்காயத்தை போட்டு அரைச்சிட்டிங்கன்னா அப்படியே பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும். உப்பு சேர்த்து இதில் வந்து இந்த பவுடரெல்லாம் ஆட் பண்ணணும். பவுடர் ஆட் பண்ணி லெமனை புழிஞ்சிட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அரைச்ச அந்த விழுதில் இந்த பவுடர்லாம் கலந்து ஒரு கப்பு தயிர், திக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இங்கே பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து இந்த பன்னீரை இதில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற விடணும். அவ்வளோதான், எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். லெமன் புழிஞ்சாச்சு இதில், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாத்தையும் போட்டு இதை பாருங்கள் ஊற வைக்க போகிறேன். நான் கொஞ்சம் போல செய்கிறேன், அதனால தான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் எல்லாத்துலேயுமே. தோசை கல்லிலே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். காட்டுறேன், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் கல்லில் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒன்று ஒன்றா போட்டு அடுக்க வேண்டியதுதான். மசாலா ஃபுல்லாக வச்சுட்டேன், மசாலா கோட்டிங் ஆகணும். நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், பார்க்க ஹோட்டல் மாதிரியே இருக்கும். ஒரு பக்கம் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டிருக்கேன், அது வெந்துருச்சுன்னு எடுக்க வேண்டியதுதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேங்களா, பிளேட்டுக்கு மாற்றப்பறம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
சோயா சாஸ் மட்டும் வாங்கிக்கிங்க, அவ்வளோதான். தேங்க்யூ விவர்ஸ். ஓகே, பாய்.